வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஷ் கரோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேஷ் கரோ ஆப் வந்து ஒரு செம்மையான ஒரு ஆப் நண்பா. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு செம்மையாக பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான். எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அமேசானில் இல்லை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இதில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கு நண்பா. இன்னும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னாக்கா அது மூலிமா இதில் ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் நண்பா. இதில் வந்து இபி பில்லு எல்லாமே பே பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து வெறும் ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானுக்கு தான் போகும். அமேசானில் ரீசார்ஜ் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வரும் நண்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அமேசான் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சைன்இன் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அமேசானில் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கிறீங்களோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி எல்லாம் போட்டு நான் ஓகே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே காட்டும். இப்போ வந்து கீழே மொபைல் நம்பரு, உங்களுடைய பிளான் ஏதாவது ஏதோ ஜியோவோ ஏதோ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதோடைய பிளான் எவ்வளோ கிளிக் பண்ண சொல்லும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வந்து கூகுள் பே எதில் ரீசார்ஜ் பண்ணாலும் இப்போ ரிவார்டு தரத்தில் அவ்வளோவா ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 100% ரிவார்டு கொடுக்குறான் நம்பா. இதை வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். இப்போ வந்து பிளானை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூன் கீழே வரும், கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எதில் காசு கட்டணும்னு கேட்கும். உங்கள் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் காசு பே பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து எந்த கார்டில் பே பண்ணுறதுன்னு கேட்கும். நீங்கள் வந்து எந்த கார்டோ அது வந்து நீங்கள் அமேசானில் சேவ் பண்ணி வச்சுருந்தா கீழே காட்டும். அப்படி இல்லைன்னா ஆடு கார்டுன்னு கொடுத்து உங்கள் கார்டை அந்த 15 digit நம்பர் வரும், அதை போட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை போட்டு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டு பண்ணுறேன் சார். ஓகே, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு டக்குன்னு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கு ஒரு ஓடிபி வரும், அது அந்த ஓடிபி எடுத்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோடிங் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து உங்கள் ஓடிபி, உங்களுக்கு வந்த ஓடிபி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா டக்குன்னு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேன்னு வரும், அப்படின்னா ஒருத்தருக்கு சப்மிட்னு வரும். இப்போ சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
நீங்கள் அப்படியே ரீசார்ஜ் ஆச்சா இல்லையா அப்படின்னு டவுட்டில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க அமேசானில், அதாவது கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 50 ரூபாய்க்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எப்படி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கீழே வந்து 4வதாக ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா நேரம் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், இதில் ஆட் ஆகிட்ருக்கும். இதோ வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கேஷ்பேக் வருமோ அவ்வளோ ஆட் ஆகிட்ருக்கும். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் வரும், ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அது காட்டும். காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு, எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் காட்டும். விட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணிங்கனாக்கா அமௌண்ட்டுன்னு இதில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். 250 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு 4% இல்லை 5% இதில் தனியாக கேஷ்பேக் கிடைக்கும். அந்த ஆப் மூலிமா அது தனியாக கேஷ்பேக் கிடைக்கும். இதில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் நண்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கீழே ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.